பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தம்முயிர் பாரா நம்முயிர் காத்து அன்றும் இன்றும் என்றும் நம் அனைவரையும் சுதந்திர காற்றை சுதந்திரமாய் சுவாசித்து மகிழச் செய்த நம் வீர பெருமக்களுக்கும் அவர் தம் தியாக குடும்பத்தினருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியினை பாதம் தொட்டு தெரிவித்துக் கொள்வோம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால் ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9565. வணக்கம் சார், இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம்மா. இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும், உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், பொதுவாகவே சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க ரொம்ப உயரத்திலேருந்து கீழே விழுந்திருப்பாங்க சார். ஆனா சின்ன சின்ன அடிபட்டு டக்குன்னு எழுந்து 1-2 மாசத்துல சரியாகி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமா நடந்து போயிட்டு இருப்பாங்க, அங்க ஏதோ ஒரு விஷ ஜந்துவோ ஏதாவது ஒரு தாக்கி அவங்களுடைய வாழ்வின் கடைசி நிலை வந்து அந்த இடத்துல ஏற்பட்டுடும் இல்லைங்களா? இந்த ஜாதக அமைப்பெல்லாம் எப்படிதான் சார் இருக்கும்? அதாவதுமா, ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல லக்னத்திற்கு 3வது இடம் தான் தேகஸ்தானம்னு பெயர், உடம்புங்கிற அங்கம். காரகன் வந்து சந்திரன். பொதுவாகவே உடல் காரகன், உடல் ஸ்தானாதிபதி, இந்த ரெண்டு கிரகத்தோட ராகு கேதுக்கள் பின்னப்பட்டிருந்தாலே இந்த உடல் இந்த பூவுலகத்தில் பிறந்து தும்சிக்க விட வேண்டும். அதாவது கை கால்கள் துண்டிப்படைகிறதோ அல்லது மரணங்கள் வந்து துர்மரணங்கள் ஏற்படுறத நிறைய ஜாதகத்தில் அந்த ராகு கேதுவோட 3 கிரகம், எனி லக்னம், எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 3வது இடம் தான் உடலுங்கிற அங்கம், சரீர அங்கம். அந்த இடத்தோட ராகு கேதுக்கள் பீடிக்கப்பட்டு சந்திரன் உடல் காரகன், இயற்கையாகவே உடல் அங்கத்துக்கு காரகத்துவம் படைத்தவன் சந்திரன். அந்த சந்திரன் ராகு கேது கூட பின்னி பிணைந்திருந்தாலே இந்த ஆன்மா இந்த பூ உலகத்தில் பிறந்து ஏதோ ரூபத்தில் தும்சிக்கப்பட வேண்டும், இம்சிக்கப்பட வேண்டும் என்பது விதி அந்த ஆன்மாவுக்கு. அது ரூபங்கள் தெரியாது அந்தந்த கரணத்தில் அந்தந்த அமைப்பை. அப்போ ரூபங்கள் தெரிய வேண்டும் என்றால் ஒரு லக்னத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். அப்ப லக்னம் என்பது கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்திற்கு 3 கூடிய தேக தைரிய வீர தீர பராக்கிரம ஸ்தானாதிபதியே தன் வீட்டிற்கு 6வது வீடாக சத்ரு ரோக ரோணாதிபதியாக 2 ஆதிபத்தியம் கொண்டு கன்னியா லக்னத்திற்கு, அது ஆண் பெண் ஜாதகத்தில் அது உண்டு. இப்படிப்பட்டவர்கள் கடந்த ஒரு 5.5-6 ஆண்டுகளுக்கு என்னுடைய அலுவலகம் சென்னையில் திருவான்மையூரில் அன்றைய தினம் இருந்த பொழுது ஒரு கணவன் மனைவி 2 என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்தார்கள். இந்த கன்னியா லக்னம், இந்த கன்னியா லக்னத்திற்கு 3 குடையவன் யார் என்று பார்த்தாலே செவ்வாய் 2 பாவத்திலே அமர்ந்து 2 கேது கூடப்பட்டிருந்து 7 பாவத்திலே அதற்கு சப்தமஸ்தானத்திலே லக்னத்திற்கு 8 ராகு சந்திரனோடு கூடப்பட்டிருந்தது. நடைமுறையில் ராகு திசை அந்த பெண்மணிக்கு நடந்து கொண்டிருந்தது. ராகு திசையில் செவ்வாய் புத்தி வரக்கூடிய காரணத்தால் அந்த தருணத்தில் விஷம் தீண்டி இறக்க வேண்டும். அதாவது விஷத்தால, இப்ப விஷம்ன்றது இன்றைய காலச்சூழல் நம்ம இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கிறோம், அப்ப பாம்புகள் வந்து கடிக்குமா கடிக்காது, தேள்கள், ஏதோ ரூபத்தில் விஷஜந்துவால் இவர்களுக்கு மரணம் எய்ய வேண்டும் என்பது விதிப்பயன். அப்ப பர்டிகுலரா அந்த டேட்டை வந்து 2019 4வது மாசத்திலிருந்து 2020 4வது மாசம் வரலாம் பர்டிகுலர் டேட்டை வந்து அன்றைய தினம் 5.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி குறித்து கொடுத்தேன். உங்க மனைவிக்கு ஒரு அகால நேரம் இந்த கட்டத்தை நாம் தாண்ட வேண்டும். அப்போ விஷத்தால தீண்டப்படணும்னு கரெக்டா பாருங்க, 2019 6வது மாசம் அந்த பெண்மணிக்கு மாடியில் படுத்திருக்காங்க. அப்ப கொரோனா காலம், 2010 ஃபர்ஸ்ட் அலை வீசியது அல்லவா, அப்ப மாடியில் கணவன் மனைவி குழந்தைகளோட படுத்து உறங்கும் போது சம்பந்தமே இல்லாத அந்த இடத்துல பாம்புகள். அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா மணி ஒரு 6 மணி 7 மணி இருக்கும், 6.5 மணி இருக்கும். அப்ப காலை பொழுதுல ஏதோ டொப்புன்னு சவுண்டு கேட்டது மாடியில் படுக்கும் போது, கழுவோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து அந்த பாம்பை போட்டு, பாம்பை பார்த்த உடனே தன்னுடைய கணவர் போய் அதை அடிக்கிறதுக்கு முற்படுறார். உள்ள போய் தடி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள மனைவி எழுந்து வேகமா போறேன்னா டப்புன்னு 2 முறை போட்டுருச்சு. பாருங்கள், அவர்களுக்கு அன்றைய தினம் பாருங்கள், கொரோனா காலம் தலை விரித்து கொண்டிருந்த நேரம், அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு 1/4 நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே அவங்க மரணம் எய்கிறாங்க.
இதெல்லாம் எழுதப்பட்டதனுடைய வியதி. காரணம் என்னவென்றால், கன்னியாலகணத்திற்கு மூன்றாவது இடத்து அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் எங்க உட்காந்துருக்கார், இரண்டாம் இடத்திலே, செவ்வாய் கேதுவோட. கேதுவும் ராகுசாரம், அந்த செவ்வாயும் ராகுசாரம். அப்ப லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல ராகு போய் டைரக்டா உட்காந்துருவார். அங்க சந்திரன், அப்ப உடல் அங்கத்துல ஏதோ ரூபத்துல விஷம் தீண்டியோ அகால மரணம் எய்ய வேண்டும் என்பது விதிப்பை இல்லாத, விதையொன்னும் போட்டு சுரையொன்னும் பிழைக்காது. என்ன போடுறோமோ இன்னன்னாருக்கு இன்னென்ன விதிப்பயன் தான் ஏற்பட வேண்டும் என்று திண்ணம். இதே அடிப்படையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு அன்பரை பார்க்கிறேன், என்னை பார்ப்பதற்காக. கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி தன் கணவன் எடுத்து வந்த ஜாதகம். இது என்னிடத்தில் பயிலக்கூடிய மாணவியினுடைய சித்தப்பா தான், திருப்பூரில் இருக்கிறாங்க. கடந்த ஒரு மாதம் முன்னாடி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல அவர் டெத் ஆகிறார். எப்படி டெத்து, ஏற்கனவே அது குறித்து கொடுத்துருக்கிறோம். மகர லக்னத்திலே அந்த அன்பர் பிறக்கிறார். மகர லக்னம் பாருங்கள், குரு பாருங்கள், லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல மறைந்து திசை நடத்துகிறது. குரு திசையில் சனி புத்தி வரும் காலத்தில் இந்த தேகத்துக்கு ஏதோ ரூபத்தில் பிளவு ஏற்பட வேண்டும். அந்த தேக அங்கத்தில் சரீரத்தில் ஏதாவது ஒரு துயரங்களை கொடுக்கணுன்றது விதி. கரெக்டாக பாருங்க, அந்த எட்டாம் இடன்றது ஆயுள் ஸ்தானம், சிம்மமன குரு திசை நடத்துகிறார். எட்டுக்கு எட்டோன் என்று சொல்லக்கூடியவன் குரு, மறுமாரகாதிபதி. எட்டாம் இடம் என்பது சிம்மமனை, அந்த சிம்மத்துக்கு சிம்மம் என்பது ஸ்திர ராசி. மூணு எட்டுங்கிறது மாரகஸ்தானம், மரணஸ்தானம். இந்த குரு பாருங்கள், எட்டாம் இடத்திற்கு சிம்மத்திற்கு எட்டாம் இடம்ன்றது மீனமனை. அந்த மீனத்தில் சனி ராகு சூரியன், இந்த சூரியனும் சனி குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. அப்ப பங்குனி மாசம் பிறந்திருக்கிறார். கரெக்டா பாருங்க, குரு திசையில சனி புத்தியில சனியினுடைய சூட்சமத்தில் இவர் இறக்க வேண்டும் என்பது விதி. அப்ப வாகனத்தில் போறாரு, திருப்பூர் டு கரூர் வர்றாரு. வர்ற வழியில அவருக்கு வாகன விபத்தில் ஸ்பாட் அவுட். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ரூல். அப்போ வாகனத்தால இந்த தேகம் சிதையுண்டு இறக்கப்பட வேண்டும், எழுதப்பட்டதனுடைய திண்ணம் நம்ம நினைக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு அன்பர் வராரு, சார் நீங்க நிறைய நிகழ்ச்சியில பார்த்துருக்கேன், பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள், நீங்க சொல்றதெல்லாம், என்னுடைய வயது இன்னைக்கு 38 வயதாகிறது, எல்லாமே எழுதப்பட்ட ரூல் ரூல்னு நீங்க சொல்றீங்க இல்லையா. அப்போ நம்ம சம்பாதிக்கிறது கொள்றது எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. நான் பேசுவதும், நீங்கள் எங்கள் மீடியாவில் அமர்ந்து பேட்டி எடுப்பதும், இத்தனை பேர்கள் கேமராமேன்கள் நம் முன்னால் அமர்ந்து இருப்பதும் எல்லாத்துக்கும் விதிப்பயன். கடந்த 2 வாரங்களாக நான் வரவில்லை. அப்போ நிழல் கிரகத்தினுடைய சங்கமும் ஜாதகத்தில் நடக்கல, ஏதோ ரூபத்தில் இடையூறு ஏற்பட்டு என்னுடைய நிகழ்ச்சி நடத்த முடியல, ரெக்கார்டு ப்ரோக்ராம் நடந்தது. அப்போ இந்த வாரம் இருக்கிறேன். எல்லாத்துக்குமே காரணம் இல்லாமல் கருவூலம் உருவாவதே இல்லை. சார், இப்போ நீங்க வராம இருந்தாலும் உங்களுடைய ரெக்கார்டட் ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகி எல்லாரும் பார்த்தாங்க இல்ல சார், அதே மாதிரி தான் சார். ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட்டோ இல்ல பஸ் ஆக்சிடென்ட்டோ ஃபிளைட் ஆக்சிடென்ட்டோ நடக்குது அப்படின்னாக்க, அதுல ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, அதனால நிறைய பேர் வந்து இறக்கக்கூடிய நிலை ஏற்படுது. எல்லா ஜாதக அமைப்புலயும் இந்த நிலை தான் இருக்குமா? ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், பேசுறேன், பேசுறேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்கு 31 வயசு ஆகுதுன்னு கல்யாணம் நடக்கல, அதுக்காகதான். கூடிய விரைவிலேயே கெட்டிமலம் கை கொடும் ஐயா. உங்க மகளுடைய பெயர்? பெயர் திவ்யா. வயது? 14-12-90. ஓகே. ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம்? 3-20 AM துலா ராசி, துலா லக்னம், விசாக நட்சத்திரம். ஓகே, கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டிமலம் கை கொடும். சார், இப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பார் ஐயா, கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, உங்க மகளுக்கு வந்து துலா லக்னம், துலா ராசி, விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த மூணாவது இடம் தேக போகஸ்தானாதிபதி குரு பகவான். லக்னத்திற்கும் சரி ராசிக்கும் சரி 5ஆம் இடம் கும்பமனையில் இருக்கிறார். இருப்பினும் 6ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானத்தை வருகிற 5ஆவது மாதத்திற்கு மேல அந்த இடத்தை பார்வை செய்வதனால் இல்லத்தில் சுப நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள், இதுநாள் வரையிலும் இருந்து வந்த தடைக்கற்களாக இருந்த திருமண அமைப்பு கைகூடக்கூடிய அரியதொரு நற்பலாபலங்கள் வருகிற 5ஆவது மாதத்திலிருந்து அடுத்த வருடம் 5ஆவது மாதம் வரை சிறப்பான கங்கண பலம் உங்கள் மகளுக்கு வருகிறதையா. நிச்சயம் திருமணம் அரங்கேற பெறும். அழைத்திற்கு மிக்க நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மற்றும் லக்னம் என்னமா கேக்கணும் அவருக்காக? என் பையன் 38 வயசு. சரிப்பதற்கான பதில்கள் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். என்ன சொல்றாங்கம்மா?
அம்மா மீண்டும் ஒரு முறை உங்க கேள்வி சொல்லுங்கம்மா. பொன்னமனுடைய பார்வை வருகிற ஐந்தாவது மாதத்திற்கு மேல் கிட்டத்தட்ட 12-11 ஆண்டுகள் கடந்து ஆட்சிவிடத்தில் தன் வீட்டில் தான் ஆட்சி பெறுவது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம். பாக்கியாதிபதி குரு பகவான் வருகிற ஐந்தாவது மாதத்திற்கு மேலே மீன ராசியில் பிரயேச்சி காரணமாக அந்த உடலுங்கிற அங்கத்தை, அந்த சரீர ஸ்தானத்தையும், மூன்றாவது இடத்தையும், தேக பலஸ்தானத்தையும், லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், உங்கள் மகன் பிறந்திருந்தது கடகமனை பூசம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அடிப்படையில் அந்த குரு பகவானுடைய பார்வையும் விழுவதனால் வருகிற ஐந்திலிருந்து அடுத்த வருடம் ஐந்தாவது மாதம் வரையிலே நல்ல நற்பலாபலன்களை அடையக்கூடிய அம்சம் திருமண பலம் கட்டாயம் அரங்கேறப்படும். நன்றி அம்மா. சார், ஒரு குரூப் அல்லது மாஸ் டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும் போது அவங்க எல்லாருடைய ஜாதக அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்குமா? நிச்சயமாக வெவ்வேறு ஆங்கிளில் வெவ்வேறு விதமான மாரக அமைப்புகள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் வருமா? நீங்கள் சொல்கிறீங்க குரூப்பாக இறக்குறாங்க 300 பேர், 500 பேர், 1000 பேர், 2000 பேர்லாம் உலகத்தில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் இல்லைங்களா, அதில் ஒரு 300 பேர்ன்றது சொற்பமான மரணம் தானே. 3000 பேராக இருந்தாலும்னா 30,000 பேர் என்ன, 300,000 பேராக இருந்தாலும் ஏன் இந்த ஓட்ட பஸ்ஸில் நீ பிரயாணம் பண்ணணும்? எத்தனையோ பஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு இல்லையா, ரெடியாக அலாட்டாக இருக்கையில் முண்டி அடித்து மோதி ஏன் பற்றிக்கொள்ளறா? ஒருத்தர் பாருங்க, பழனி கோயிலுக்கு பர்டிகுலராக தன்னுடைய மகன் தான் வரணும் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா அதாவது அக்காள் கரெக்டாக பாருங்க, அக்காள் அக்கா குழந்தைங்க எல்லாமே மாமன்லேருந்து போகிறாங்க, மாப்பிள்ள நீ வரணும்னு சொல்லி மச்சான் அவர் கூப்பிடுறாரு, எல்லாம் ரெடியாக இருக்குது. கடைசியில் ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு ஆர்டர் விஷயமா பையர் வெளிநாட்டிலேருந்து இமீடியட்டாக வர்றாங்க, இது இப்போ பார்க்கலன்னா ஆர்டர் நழுவி போயிடும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு காலால் மிட் நைட்டில் அவர் வந்து ஓகே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அப்பா தன்னுடைய அக்கால் அக்கால் வீட்டுக்காரர் அக்காளுடைய மகள் டிரைவர் எல்லாம் போகிறாங்க. சரி, மகனுக்காக தாய் வீட்டிலே இருந்துட்டாங்க, சரி பையன் இருக்கிறாருன்ட்டு நீங்கள்லாம் போயிட்டு வாங்கப்பான்னு போயிட்டு பழனி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மேஜர் ஆக்சிடெண்ட்டில் அத்தனை பேரும் டிரைவர் உட்பட டெத் ஆகிறார், டிரைவர் மட்டும் பிழைக்கிறார், தன்னுடைய பேத்தி பிழைக்கிறாங்க, கிட்டத்தட்ட 4 உசுறு போயிடுது. ஏன் அந்த இடத்துல இவங்க போகலை? காரணம் இல்லாமல் கருவூலம் உருவாகாது. அந்த பையனுடைய ஜாதகம் பாருங்களேன், அவர் பிறந்தது 1969 முதல் மாதத்தில் பிறந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பிறந்தது தனுசு லக்னம், அந்த தனுசு லக்னத்துக்கு குரு டெத்து பிளேஸில் வந்து கர்மத்தில் கர்மம் கொல்லி வைக்கிறதே இவர் தான். இவர் எங்கே போய் இறப்பார்? அந்த இடத்துல எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தாய் ஸ்தானம் உச்சம் அவருக்கு சந்திரன், தகப்பன் ஸ்தானம் பாருங்கள் 9வது இடத்து அதிபதி பாருங்கள் லக்னத்துக்கு 2வது இடத்துல, அப்போ அந்த ஸ்தானத்துக்கு அது 6ல மறையுது கரெக்டாக குரு திசை. அப்பா ஸ்தானம் 9வது இடம் ஸ்திரமணம், சிம்மமனையாக வரும் லக்னத்துக்கு 9வது இடம். அப்பாவுக்கு 2வது இடத்துல குரு இருக்கும்போது லக்னத்திற்கு 8வது இடம்ன்றது அவருக்கு வந்து மீனமனை டெத்து பிளேஸ் மரணஸ்தானம், அந்த இடத்துல சுக்கரனும் உச்சம். அப்போ லக்னத்திற்கு 4ல சுக்கரன் சனி ராகு பின்னப்பட்டிருந்த வாகன ரீதியாக அடிபடுறதுக்குமா இந்த சனி ராகு தான்மா முழுக்க முழுக்க காரணகர்த்தா. 2வது பிளஸ் செவ்வாய் கரெக்டாக பாருங்க, சனி ராகு பிளஸ் அந்த இடத்துல சுக்கரன் குருவால் பார்க்கப்படுது. அப்போ சிம்மத்திற்கு அப்பா ஸ்தானத்திற்கு குரு கரெக்டாக குரு திசை குரு புத்தி சூட்சமத்தில் அந்த வீட்டில் மரணம் எய்ய வேண்டும் என்பது கடந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கால்குலேஷன் போட்டது. இது ஏதோ அசம்பாவிதான் நடக்க போகுது, இவனுக்கல்ல உங்கள் குடும்பத்தில் நடக்குதுன்னா கூண்டோடு கைலாசம் போடுறாங்களே. அக்கா மாமா தன்னுடைய மகன் அது மகனுடைய ஒன்று விட்ட சித்தப்பா பையன் டிரைவர் பிழைக்கிறார், தன்னுடைய பேத்தி பிழைக்கிறாங்க. அப்போது இது எல்லாமே எழுதப்பட்டதனுடைய ரூல். அப்படி இருக்கையில் இந்த மாதிரி பொறி உள்ளவர்கள் தான் கூட வந்து மாந்தின்றது ஒரு கிரகம் இருக்கும். 9 நவக்கோள்களிலே மாந்தி எந்த இடத்துல இருக்கணும் அப்படி மல்டிப்ளைஸ் பண்ணும். இப்போது ஒரு 4 பேருங்கிறது 400 பேராக உருவாக்கும். இப்போ தண்ணியில் போட்டு ஒரு கல் அப்படி போட்டோம்னா அந்த வலை அலைகள் வருதில், இதுக்கு தான் மாந்தி தான் காரணம் அந்த இடத்துல. அப்போது எல்லாத்தையும் ஒரு பொறியின் கீழில் நீட்டாக அந்த ஃப்ளைட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சிடும். அப்போது 1970 ஒரு பிளைஸ்டான் நான் ஏற்கனவே முன்னிறுத்தியிருக்கிறேன், ஒரே ஒருத்தர் மட்டும் வால் பகுதியில் போய் தன்னுடைய யூரின் பாஸ் பண்ணும் பொழுது அது பேஸ்ட் ஆகி வெடித்து கிட்டத்தட்ட 2 நாள் இருந்து அவர் தப்பிக்கிறாரு. 8000 அடி உயரத்தில் இருந்து அத்தனை பேர் 200 சில்லற பேர் அவுட்டு, இவர் ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறாரு. அவர் கட்டத்தில் அந்த விதி இருக்கிறதுனால தான் தப்பிக்கிறாரு.
அதாவது இது எழுதப்பட்டது ரூல், இது ஃபண்டமெண்டல் நிறைய அஸ்ட்ராலஜருக்கு இது தெரியாது. அதை பகுத்து பார்க்கக்கூடிய அளவில் அவர்கள் ஜாதகத்தில் உணர்த்தணும். எல்லாரும் அரைத்தமாவையே அரைக்கிறங்கிறது புதிய ஒரு லக்னத்திற்கு திருமண பந்தத்தை எப்படி பார்க்கணும்னு தெரியாமே இன்னைக்கு ஏழாம் இடத்தை கை வச்சுக்கிட்டே உருட்டுறது. ஏழாம் இடம், ஏழாம் இடம், ஏழாம் என்ன ஏழாம் இடம்? ஒரு மனிதனுக்கு ஆண் பெண் இரண்டு உறவுகளும் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பெண்ணுமா லக்னத்துக்கு மூன்றாவது இடத்தை ஒருத்தன் பார்க்க தவறானா அவன் ஜோசினே என்னுடைய அகராதியில் கிடையவே கிடையாது. தேக சுகத்தை பார்க்க தவறியா எப்படி கனவின் ஸ்தானத்தை மட்டும் பார்க்குற ஏழாம் இடத்தை மட்டும்? அப்போ எட்டாம் இடம் மாங்கல்யம், அதோடு அவன் கை கழுவுறான், பதினொன்று இளைய தரான், என்னென்னே தெரியல. சம்பந்தமே இல்லாத ஒரு நோட்டு வந்து பத்து பொருத்தத்துக்கு உண்டான அமைப்பு, ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம். அப்போ இங்கே இல்லாத ஒன்றை ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பார்த்து நாலு நட்சத்திரம்லாம் குறித்து ஐயர் வாழ்லேருந்து தாலி எடுத்து கொடுத்து வாழ்க்கை ஏன் தோற்று போகுது? சரி பொருத்தம் பார்க்குறல்ல, ஒன்பது பொருத்தம் இருக்குது, மாங்கல்ய பொருத்தம், யோனி பொருத்தம், எல்லா பொருத்தம், கனப்பொருத்தம், தினப்பொருத்தம் இருக்குதுன்னா அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி பத்தாயிரம் பேர் அச்சல போட்டு ஆசீர்வாதத்தை கல்யாணம் தானே, இவங்க ஓடி போய் திருமணம் பண்ணல, காதலிச்சும் திருமணம் பண்ணல. நேயர்களே தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனது மகளுக்காக. ஓகே, அவங்க பெயர்? சுபஸ்ரீ. வயது? 13. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க சார். மகள லக்னம் பிறந்திருக்கிறாங்க. ராசி கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், புதன் திசை நடக்குது, எப்படி இருக்கு? அதாவது பூசத்தில் பிறந்தாங்க, நீங்கள் தான் சொன்னீங்களே, இப்போ புதன் திசை தான் நடக்குதுன்னு தானே சொன்னீங்க, அதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புதன், சுக்கரன், சனி, சந்திரன் உங்களும் இருக்குது. ஓ, எங்கே இருக்குது? கடகத்திலேயேவா? கடகத்தில் இருக்குது. அடேங்கப்பா, மகா பாவி, மகா அயோக்கியர்கள் எல்லாம் அங்கே குடிகொண்டு இருக்கிறாங்களே ஐயா. ஏழாம் பாவத்தில் சுக்கரன், சூரியன் அஷ்டமாதிபதி, பஞ்சம கர்மாதிபதி, ஏழாம் பாவத்தில் கடகத்தில் சந்திரன் இருப்பது ஒரு வகையில் அவர்கள் சுகமாக பிழைத்தாலும் இல்லறத்தை நல்லறம் பேணக்கூடிய அமைப்பு அவர்கள் ஜாதகத்தில் சில குற்றம் இருக்கையா. திருமண பந்தத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு வயது உங்கள் மகளுக்கு 13 வயது நடைமுறையில் இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் சில கோணல் இருக்கிறதுங்கிறது தெள்ள தெளிவாக எனக்கு தெரியுது ஐயா. இருப்பினும் திருமண பந்தத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை ஒன்று சேர்க்கும் பொழுது, பெண் ஆண் ஜாதகத்தை சேர்க்கும் பொழுது அந்த ஏழாம் பாவமும் மூன்றாவது போகஸ்தானமும் இரண்டாம் இடம் தனபாவ குடும்ப பாவம், இந்த மூன்று ஸ்தானங்கள் அவர்களுக்கு பழுதில்லாமல் கிடைத்தாவே வாழ்க்கை அமைக்கலாம் ஐயா. திருமண தருணம் வரும் பொழுது என்னிடத்தில் பார்க்க வாருங்கள், இல்லை என்றாலும் வேறொரு ஜோதிடரை அணுகி பார்க்கும் பொழுது கவனமாக அமைக்க வேண்டும். பொதுவாக இந்த குழந்தை கடல் கடந்து கண்டம் கடந்து பிழைக்கக்கூடிய ஐஸ்வர்ய பாக்கம், தொழில் ரீதியாக அபிவிருத்திக்குண்டான ஸ்தானங்கள் எல்லாம் உங்க மகளுக்கு உண்டு. அழைத்திற்கு மிக்க நன்றி ஐயா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கடலூர்ல இருந்து ஜெகஜீவன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மகனுக்கு விக்னேஸ்வரன், ஜெய விக்னேஸ்வரன். ஓகே, வயது? 20 வயசு. ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. ரிஷப ராசி, ரோகி நட்சத்திரம். லக்னம்? லக்னம் தெரியலீங்களே. சரி பரவாயில்ல சார், என்ன கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவர் வந்து ஒர்க் பண்றாரு, அதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, ப்ரமோஷன் கிடைக்குமா? ஓகே, நிச்சயமா கிடைக்கும் சார், கவலைப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரையா கேட்கலாம். அதாவது ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் சொல்லியிருக்கேங்க ஐயா. என்னுடைய நிகழ்ச்சியில் பொதுவாக உயிருங்கிற ஸ்தானம் தான் லக்னம், உடலுங்கிற ஸ்தானம் தான் சரீர அங்கம் தான் சந்திரன். இருப்பினும் பரவாயில்ல, லக்னம் தெரியல, அடுத்த முறை தெரிந்து அடையுங்கள். ராசிப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமரப்பெற்றிருந்தாலும் சனியினுடைய பெயர்ச்சி வருகிற வருடத்தில் அற்புதமான ஒரு அமைப்பை வந்து கும்பம் அணையில் வீற்றிருக்கும் காலத்தில் நிறைந்த ஒரு உயர்வான அங்க பலாபலன்கள் உண்டு. இருப்பினும் குரு பெயர்ச்சி ராசிக்கு லாபத்தில் லாபோன் வந்து வருகிறது, மிகப்பெரிய ஒரு சிறப்பு. உயர்ந்த அங்கத்தை அடையக்கூடிய அம்சங்கள் வருகிற ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு தொழில் ரீதியான அபிவிருத்தி, இம்ப்ரூவ்மெண்ட்,
கட்டாயம் உண்டு. அழைத்திருக்கு மிக்க நன்றி ஐயா. அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் என்னதான் ஜாதக பொருத்தத்தை விழுந்து விழுந்து பார்த்து நல்ல நாள் நல்ல நேரம்லாம் பார்த்து எல்லாரும் சூழ்ந்து ஆசீர்வதிக்க திருமணம் செய்தாலும் கூட அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் பார்க்க விட்டுடுறோம் சார். அதனால தான் அது வந்து திருமண முறிவில் போய் நிற்குது இல்லைங்களா? அந்த பாயிண்ட் என்ன சார்? அதுதான் அருமையான கேள்விமா. நிறைய பேர்கள் என்னிடத்துல வரும் பொழுதெல்லாம் என் 9 பொருத்தம் 10 பொருத்தம்லாம் இருந்து கல்யாணம் பண்ணி அழகாக எல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறோம். காரணம் என்னென்னா அவர்களுக்கெல்லாம் பார்க்க தெரியல. பாவம் இவங்களுக்கு என்ன தெரியும் பேரண்ட்ஸுக்கு? நம்ம கொண்டு வர்றவன் அதாவது ஒரு கேனப்பையன் ஊருக்கு கிறுக்கு பையன் நாட்டாமல் பண்ணால் என்ன இருக்கும்? அவனே கேனையன், அவங்ககிட்ட போய் நாட்டாமல் பண்ணால் அதுதான் இந்த ஜாதகத்தில் நிறைய பேர்களுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து அரைகுறையாக விட்டுட்டு போனதை இவங்க ஃபுல்லாக இதுதான் 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 இதுதான். ஏன் இதுதான்? நான் அட்டவணைப்படுத்திப்பேன். 2, 2, 4 தான் ஐயா இல்லைன்னு சொல்ல. அது எப்படி அந்த 2 உருவானது அது அவங்களுக்கு தெரியல. காரணம் இல்லாமல் கருவூலம் உருவாகாது. ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு 7வது இடம், 7ஆம் இடத்ததிபதி ராகு கேதுவோடு பீடிக்கிறான். இவங்க ராகு ராகுன்றான். 2 ராகு 8 கேது இருக்கா, இல்லை லக்னத்தில் ராகு 7 கேது இருக்கா, இல்லை செவ்வாய் 4 இருக்கா, ஏன் உன் பொண்ணுக்கு 8 இருக்கா, 12 செவ்வாய் இருக்கா, உன் பொண்ணுக்கு 2 இருக்கா, இப்படியே பார்த்து பார்த்து அரைத்தமாகவே அரைச்சி அரைச்சி. இன்றைக்கெல்லாம் எவ்வளோ கிரைண்டர் வந்துச்சு, மிக்சி வந்து, அன்னைக்கு கையில் தானே ஆட்டிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி எவ்வளவோ விஞ்ஞானங்கள்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி புதிய புதிய பரிணாமங்கள் வரும்போது அதை பார்க்கணும். அது தெரியலை நிறைய அஸ்ட்ராலஜருக்கே தெரியலம்மா. அவங்கள குறை சொல்லி புண்ணியமே கிடையாது. அப்போது ஒரு லக்னம் அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்குறான். கணவன் மணி நல்லா இருப்பாங்களா? நல்லா இருப்பாங்க, சரி வச்சுக்கோ 7ஆம் இடத்தையே நீ பார்க்குற. 3வது இடம்ன்றது என்ன? சரீர அங்கம்மா, தாம்பத்திய உறவும்மா. அந்த ஸ்தானம் ஒரு மனைவி ஒரு வீட்டில் இருக்கிறான்னா, ஒரு ஆணவனோ ஆவாவிலையோ அவன் வீட்டில் மனைவி இருக்கிறான்னா, அந்த 3ஆம் இடம் அவன் ஜாதகத்தில் பாக்கியம் நல்லா இல்லாமல் அவன் முடமாக இருந்தாலும் அவன் வீட்டில் தங்கியிருப்பான்மா. கூன் குருடாக இருந்தால் கூட அவன் பொண்டாட்டி அவனோட தான்மா இருப்பான். ஆனால் அந்த 3வது இடம் சரியாக அமையலை, 3ஆம் இடத்துக்கு டெத்து பிளேஸ் மரணஸ்தானங்கள்லாம் அமைஞ்சிட்டா, அவன் பொண்டாட்டி ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ரூபத்தில் அடுத்தவன் கைப்பாவையாக மாறுறது, 2வது வேறு ரூபத்தில் இவனை பிடிக்காமல் போகிறது, இல்லை இவனுக்கு அவளை பிடிக்காமல் போகிறது, இல்லை எழுதியிருக்கு. அப்போ எப்படி பார்க்கணும்? ஒரு உதாரணத்துக்கு மேச லக்னம், மேச லக்னத்து 3வது இடம் வந்து தேக போக தைரிய ஸ்தானாதிபதி, தாம்பத்திய உறவு ஸ்தானாதிபதி. அந்த புதனை குரு பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு குரு பார்த்து செவ்வாய் மிக்கல் ஆகிட்டா இவனுக்கு தாம்பத்திய உறவே ஃபஸ்ட்டு கிடைக்காது. இவனுக்கு ஏக 7 சுக்கரம் உட்காந்துருக்காங்க, சந்திரம் உட்காந்துருக்கான், சுந்தரம் உட்காந்துருக்கான்னு பார்த்தா முடியுமா? சரி கல்யாணம் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ண இவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிடும். இளவு காத்த கிளி கதை, இளவு காத்த பிள்ளை போல இத்தனை மகள் இந்த வஞ்சி மகள் வரைந்ததெல்லாம் கண்ணீர் கோலன்னு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் 7 கழித்து வருவான், 6 கழித்து வருவான், 1 கழித்து வருவான். இதில் என்ன ஒரு வாழ்க்கை? சம்பாத்தியத்துக்காக இந்த பறவை வெளிநாட்டு அயலில் போய் சம்பாரித்து கொண்டாந்து சேகரித்து, இது வல்ல வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காதுமா. தாம்பத்திய உறவு, ஒரு வீட்டில் ஒரு மனைவி கிட்டத்தட்ட 30 வாழ்க்கை வாழ்கிறானா? அந்த பெண் ஜாதத்துலையும் சரி ஆண் ஜாதத்தில் பிடிச்சி வாழ்கிறாங்களோ பிடிக்காமல் வாழ்கிறாங்களோ, அந்த 3வது இடத்துக்கு சப்தமாதிபதின்றது 7 குடைவன் கரெக்டாக குரு டச்சோ, அல்லது 11 கூடைய இளையதாரத்துக்கு உண்டான கிரகம்ன்றது 11 சொல்கிறல, இந்த 3க்கு டச் ஆகிட்டா அடேங்கப்பா அடே அருமையான மனைவி. இவனுக்கெல்லாம் ராகு காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும், யமகண்டத்தில் தாலி எடுத்து ஐயர் கொடுத்தாலும் சரி, மிட் நைட்டில் 12 கல்யாணம் பண்ணால் கூட இவங்க வாழ்க்கை சுபிக்கம்மா. நிறைய பேர் கணவன் மனைவி வாழ்கிறாங்க. அங்கத்தெல்லாம் நான் எடுத்து பார்த்தம்மா, எத்தனையோ ஆராய்ச்சி. கிட்டத்தட்ட என்னுடைய 42 அனுபவத்தில் அந்த 3வது இடத்த எமயமன் ஜாதகத்தில் எந்தெந்த பெண் ஜாதகத்தில் அற்புதமாக 11, 7 இந்த 3 கூட என்னோட மிங்கிளாகி, 12 கூட என் டச்சில் இருந்து ஆப்போசிட்டான பிளானெட்டை டச் ஆகாமல் இருந்துட்டு, ஆஹா அருமையான கணவனாயா. சார் நாங்கள் 4 நட்சத்திரம்லாம் பார்க்கல சார், ஓடிப்போய் தான் சார் கல்யாணம் பண்ணோம். இந்த பெயர் பொருத்தம் தான் சார் அன்றைய தினத்தில் பார்த்தோம், இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுடைய ஜாதகத்தை அப்படி இருக்கா? இல்லை, நிறைய டைவர்ஸ். காரணம் இன்னைக்கும் கற்பு கரசியாக நீதி நேர்மையாக வாழக்கூடிய பெண்களும் ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். காரணம் என்னென்னா பகுத்து பார்க்கணுன்னா, ஒரு லக்னத்துக்கு 3வது இடம் சொன்னேன் இல்லையா, மேஷ லக்னத்துக்கு குரு புதன் செவ்வாய் டச் ஆகிட்டா இவங்களுக்கு அந்த தாம்பத்திய உறவு கிடைக்காது. அதே போல் கடகலக்கணம், கடகலக்கணத்துக்கு புதன் முடிச்சிட்றம்மா, கடகலக்கணத்துக்கு புதன் செவ்வாயோடு கூடி சனி டச் ஆகிட்டா இவனுக்கு போக சுகம் இல்லை எந்த ரூபத்திலும் ஆகும். கன்னியாலகன் எடுத்துக்கிட்டா செவ்வாயோட சனி புதன் பிளஸ் சுக்கரன் டச்சான, இவெல்லாம் சன்னியாசி ஜாதகம் தான், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். தனுசு லகன் எடுத்துக்க சனி சந்திரன்
புதன் மூணு டச் ஆகிட்டே இவனுக்கெல்லாம் கல்யாணம் பார்த்து என்ன பண்றது, பொருத்தம் பார்த்து என்ன பண்றது, கடகால தனுசு லக்னத்துக்கு சனி செவ்வாய் புதன் பிளஸ் சந்திரன் மூணு கூடனா இவன் சன்னியாசி யோக ஜாதகத்தை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வாழ்றானா பொண்டாட்டி இறந்துருவான் இல்ல ஏதோ ரூபத்துல பிரியறான். இதையெல்லாம் பார்க்காம நீ ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் தினம் இருக்கு கணம் இருக்குன்னா நீ எப்ப கல்யாணம் பண்ணாது டைவர்ஸ். அதுதான் என்னுடைய நிகழ்ச்சியில நிறைய சொல்ல துடிக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி பகுதியில் வந்துட்டோம். நிறைய பேர்களுக்கு நிறைய அட்வைஸாக நிறைய வழிகாட்டியாக பிறந்து உயர்ந்த உயர்ந்த அங்கத்தில் பதவியில் உள்ளவர்களுக்கெல்லாம் நான் வழிகாட்டியாக நம்ம இருக்கிறோன்னா அவர்களுக்கும் அந்த பிராப்தருக்கு எனக்கும் அதை பார்க்கணுன்றது பாக்கியம் எனக்கும் இருக்குது. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் நெற்குன்றத்தில் சென்னையில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கே சந்திக்க வேண்டுமால் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமில்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிற அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் நண்பர்களே. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபாலன் யூடியூப் இருக்கு, அதில் நிறைய நிகழ்ச்சிகளை மீண்டும் புகுத்தலாம் என்று இருக்கும். அதையும் கண்டுகளிகள். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதையும் தெரிந்து தெளிந்து செய்வதுதான் சாலச் சிறந்ததுன்னு சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. அம்மா, புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.